வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஜேசிபியில் ஸ்விங் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான் நண்பா. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டே ஸ்டெப் தான். ஸ்டெப்பு ஒன்று என்னென்னா, வந்து ஸ்விங் பண்ணும்போது எப்போ நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து லேசாக செக் பண்ணிங்கன்னா ஸ்லோவாகும். ஸ்டெப் ஒன்று. ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்விங் பண்ணும்போது அதை நிப்பாட்டணும்னா, ஒன்று ஸ்டிக் இல்லாட்டி பக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த விதமான ஷேக் ஷாக் அப்சர்வ் இல்லாமல் ஈஸியாக ஓப்பன் ஆகும். இதை மொத்தம் 8 ஆப்ஷன் நண்பர் ரெண்டு லெவல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஸ்விங் கண்ட்ரோல் பற்றி பார்த்துடலாம். ஸ்டெப் ஒன்று பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ ரெடி பொசிஷன் வச்சுருக்கேன், கிளியராக பாருங்கள். சரி வாங்க, இப்போ ஸ்டெப் ஒன்று பார்த்துடலாம் பாருங்கள். லேஸ் செக் பண்ணுற பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டை பாருங்கள். ஸ்விங் பண்ணும்போது அதை ஸ்டாப் பண்ணும்போது லைட்டாக செக் பண்ணுவேன் பாருங்கள், திருப்பி பண்ணி காட்டுற பாருங்கள். கிளியராக பாருங்கள் நண்பா. ஆனால் நீங்கள் வந்து சடனாக விடக்கூடாது, எல்லா புதுசாக பழகிற எல்லாருமே சடனாக விடுறீங்க பாருங்கள், அப்படி விடக்கூடாது பார்த்தீங்களா. அப்படியே நிற்கும் எந்த விதமான சேக்கில் பாருங்கள் ஜேசிபியில். இதுவே நீங்கள் வந்து வேகமாக கொண்டு போய் டக்குன்னு கை எடுத்தீங்கன்னா உடனே ஷாக் ஆகி ஜேசிபியே ஒரு ஷேக்காகும் நண்பா. அங்கே பாருங்கள், பத்தறியுதுங்களா, மொத்த செட்டே சேர்க்காது பாருங்கள். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஜேசிபி ஈஸியாக ஓட்டலாம் நண்பா. ஜேசிபியில் முக்கியமான விஷயமே இந்த ஸ்விங் கண்ட்ரோல் தான் பாருங்கள். லேசாக அங்கே செக் பண்ணுங்கள், ரெண்டே விரலில் லேசாக செக் பண்ணினாலே போதும், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நண்பா, ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் வராது, ஒரு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் லோடிங் போட்டு பழகினாலே உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் வந்துடும் நண்பா. இப்போ ஸ்டெப்பு டூ பார்த்துடலாம். நீங்கள் போகும்போது இங்கே வாருங்க, பக்கெட்டில் ஸ்டிக்கை ஓப்பன் விட்டுனாலும் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஸ்டெப் டூ இது ரொம்ப ஈஸி. ஸ்விங் பண்ணும்போது எங்கன்னு நீங்கள் வந்து நிப்பாட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு மோஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும்பா. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம் நண்பா. பாய்.